சுற்றி சுற்றி எல்லாமே கார்டனாகவே இருக்குது. இப்போ தான் ரோஸ் கார்டன் வீடியோ ஒன்று போட்டேன். திரும்பி இன்னொரு சைடில் வந்தோம்னா இப்போ ஒரு புடலங்க கார்டன் ஒன்று இருக்குது. இவங்க அதுவும் வேறு இவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க போல இருக்குது. இந்த இயற்கை முறை விவசாயத்தில் வந்து இந்த புடலங்காய் பயிரிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த புடலங்காய் இவ்வளோ பெரிய தோட்டம். ஐயோ, அது வரைக்கும் இருக்குது போல இந்த தோட்டமே. நம்ம மார்க்கெட்டில் தான் இந்த காயெல்லாம் பார்த்துருப்போம். பாருங்கள், சாணத்தை தான் வந்து இங்கே உரம் உரமாக போட்டிருக்காங்க பாருங்கள். இல்லை, இந்த காய்கறியெல்லாம் வந்து புடலங்காய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மார்க்கெட்டில் தான் பார்த்துருக்கோம், கிராமத்துலலாம் சந்தையில் பார்த்துருக்கோம். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த புடலங்காய் கார்டனையும் பார்க்குறேன். ரோஸ் கார்டன் மாதிரி தான் இவ்வளோ பெருசு இந்த கார்டனு. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, காயுமே கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லை, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, சான்ஸே இல்லை. சூப்பர். சரிய, நானுமே கேட்டேன் இங்கே இருக்க ஒரு பாட்டிம்மா கிட்ட, நான் இங்கே வந்துட்டுமா, சுற்றி சுற்றி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு, எல்லாமே இங்கே கிடச்சிருது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்கு. உடனே அந்த பாட்டிம்மா வந்துருங்க வந்துருங்க இங்கேயே வந்துருங்க எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்றாங்க. இந்த மனசு தான் கிராமத்து மக்களோட மனசுன்னு சொல்கிறது. இதனால தான் அவங்களோட ஆயுளும் வந்து ரொம்ப அதிகமாகவுமே இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி க்ரீனில் அவங்க இருக்கிறதவே தான், பொல்யூஷன் இல்லாத ஒரு உலகம் இல்லை. தேங்க்யூ.